கடகம். கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சின்னம் நடந்துகிட்டு இருக்கு. கடகராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் நான் நல்ல பலன் சொல்றதில்லை. ஆனாலும் தசாவதி, இப்போ நான் சொன்ன மாதிரி வளர்பறை சந்திரனாக இருந்து பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற கடகராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அஷ்டம சென்னையில் பாதிப்புகள் இருக்காரு. இதை வந்து இந்த இடத்துல நான் அழுத்தியே சொல்கிறேன். ஒரு ஜோதிடம் பார்க்கணும்னு வந்துடுறீங்க, ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை வந்துடுது. என்னையா 19 கடகராசிக்காரன் 70 கோடி பேர் இருப்பான், அந்த 70 கோடி பேருக்கு அஷ்டம சென்னை வரைய மாதிரி செய்யுமா? 20 வயது வாலிபனுக்கும் 60 வயது வயோதிகருக்கும் வேறு வேறு மாதிரியான பலன்கள் நடக்குமே, இப்படித்தாங்க நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் அவர் வந்து என்ன சனியை எந்த சந்திரனாக இருக்கிறாரு, பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறாரா, என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சம உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில், என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் ஒரு நிலையில் பாபத்துவமாக இருக்கிறாரா, ஒளி இழந்த நிலையில் இருக்கிறாரா, ஒளி குறைந்த நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்த யாருமே நல்லா இல்லை. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் சுபத்துவமாக இருக்கிறதுன்ற அர்த்தம். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, வயதில் கேட்டதார் போல வேதனைகள் இருக்கும். ஒரு 20 வயசு பையனுக்கு என்ன பிடிக்கும், ஒரு பையனுக்கு பொண்ணை தான் பிடிக்கும், காதல் தான் பிடிக்கும், வேலையெல்லாம் 2 பட்சம் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். கடகராசிக்காரர்கள் பூச நட்சத்திரம் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆயுள்ய நட்சத்திரத்தில் 2024 அப்படியே ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களை டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிப்பீங்க. பெருசாக யாரையும் நம்பாதீங்க, சுத்தமாக. உடைப்பட்ட நட்சத்திரத்தை பற்றிலாம் நிறைய பேசியாச்சு, புடற்பூச நட்சத்திரம்லாம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கடந்துருச்சு. பூச நட்சத்திரக்காரனும் ஆயுள்ய நட்சத்திரக்காரனும் கொஞ்சம் பணம் விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க. மாமா மச்சான் நண்பன் உயிர் நண்பன்னு சொல்லிக்கிறவனை கிட்டேயே சேர்க்காதீங்க, அதெல்லாம் நண்பர்லாம் கிடையாது. எப்படா அவங்கள தொடச்செடுத்து போயிடுவாருன்னு பார்த்துட்டு இருப்பார். கடகராசிக்காரருக்கு இன்னைக்கு கிரெடிட் கார்டு இருக்கிறதே தெரியக்கூடாது, கிரெடிட் கார்டு இருந்தால் உடச்சு போட்டுருங்க. யாருக்கும் கிரெடிட் கார்டில் போயிட்டு எதையாவது பண்ணிங்க கண்டிப்பாக மாட்டுவீங்க. இந்த வருஷம் அடுத்த டிசம்பர் 12 மாதம் கழிச்சு இந்த வீடியோவை பாருங்கள். கடகராசிக்காரருக்கு நான் சொன்னது பர்ஃபெக்டாக இருக்கும், வயது கேட்டார் போல. இந்த அஷ்டம சனி அப்படியே வேலை செய்யும் பூச நட்சத்திரத்துக்கும் ஆயுத நட்சத்திரத்துக்கும். ஆகவே கவனமாக இருங்க, எந்த யாரையும் நம்ப வேண்டாம், உங்களை நீங்கள் நம்புங்க. சோம்பல் வரும், படுத்தே கிடப்பீங்க. 20-25 வயசில் அம்மா கொண்டு வந்து, அம்மாவும் அப்பாவோ வந்து தட்டை கொண்டு வந்து பெட்லேயே கொண்டு வந்து கொடுத்து வாயில் ஊட்டி விட்டு தண்ணியவன் கையிலேயே வந்து கழுவுறதுக்கு வரும் அஷ்டம சனியில். இந்த சோம்பலை அப்படியே இது பண்ணி என்ன அஷ்டம சனி வந்துருச்சு நமக்கு சோம்பல் வருகிறதுன்ற போது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய அமைப்புகளை தான் கொஞ்சம் நம்ம இது பண்ணிக்கணும். ஆகவே இளைய பருவத்தினருக்கு கொஞ்சம் சோதனைகளை கொடுக்கும். எதுலேயும் தொழில்களில் ஆரம்பிச்சிட வேண்டாம், வேலையை விட்டுற வேண்டாம், வேலையெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, வேலையை விட்டுறாதீங்க. நான் இன்னும் சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே இருக்கக்கூடாது, ரோசம் இதெல்லாம் இருக்கவே கூடாது. எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கோங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து 2025 பிற்பகுதியில் வந்து அஷ்டம சனி வழங்கினோம்னா நல்லா இருப்பீங்க. யார் யாரெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்கவுங்க எல்லாத்தையுமே நீங்கள் பாதிக்க முடியும், அவங்கவுங்க எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் இந்த ஒரு வருடம் கடகராசிக்காரர்களுக்கு சாதகமான வருடம் இல்லை. ஆயினும் இப்போது நான் சொன்ன எல்லா நெகட்டிவும், பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறார் ஒருவர், பங்கமற்ற சந்திரனை கொண்டு பிறந்திருக்கிறார் ஒருவர், யோக தசாபக்திகளை கொண்டு பிறந்திருக்கிறார் ஒருவர், இந்த சோதனைகள் 30% மட்டும்தான் இருக்கும், தாங்கக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவ் பீரியட் தான், நான் அடிக்கிறேன் தான், அடிக்கிறத நீ எந்த அளவுக்கு தாங்கிக்கிற அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துறது இல்லைல்ல. மனம் சந்திரன் பலவீனமானவர்களுக்கு அதிகமான சோதனைகளும், சந்திரன் பலமாக இருக்கிறவர்களுக்கு தாங்கக்கூடிய சோதனைகளும் இருக்கும். இதில் ஒன்றா ஒன்று கவனமாக கவனிங்க, சோதனைகள் இருக்கும், நீங்கள் தாங்குறீங்களா தாங்கலையன்றது தான் கடகராசிக்காரருடைய அமைப்பு. ஆகவே எல்லா நிலைகள்லையும் வயதில் கேட்டார் போல சில இது அமைப்பு இருக்கும். ஆனாலும் கடகராசிக்காரர்கள் மனோதிடம் மிக்கவர்கள், ராசிநாதனே சந்திரன் இல்லையா, மனோதிடம் மிக்கவர்கள், உங்களால் எதையும் சமாளிக்க முடியும். 2024 சுருக்கமாக ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்.